இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விவோ வி21 5G அதாவதுங்க OIS Night Selfie Delight Every Moment அந்த விவோ வி21 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா விவோ வி21 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ இன்னைக்கு அந்த வீடியோல விவோ வி21 ஓட ஹைலைட்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஆஸ் நீங்க பார்க்கும்போது லாஸ்ட் டைமா விவோ வி21 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ இன்னைக்கு அந்த வீடியோல விவோ வி21 ஓட ஹைலைட்
கேமரா வந்துட்டு இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆரஞ்சு வீடியோ எதை எடுத்தாலுமே ஷேக் இல்லாமல் உங்களால் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா கூட வந்துட்டு ரெண்டு ஸ்பாட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக ஸ்பாட்லைட்னு என்னென்னா ரெண்டு லைட் தானே. ஸோ இந்த ஃபோனில் செல்ஃபிக்காக ரெண்டு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும் ரெண்டு லைட்ஸ் வந்து இருக்குது ஆஸ் உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு கூட நினைக்கிறேன். ஸோ இது ஏன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் நைட் டைமில் வந்து நல்லா செல்ஃபீஸ் எடுக்கிறீங்க உண்மையாலுமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஆரா ஸ்க்ரீன் லைட் இருக்குது, அதாவது ஸ்க்ரீன் ஃபுல்லாமே லைட் அப்பாயி உங்களோட ஃபேஸ் மட்டும் லைக் இது பண்ணாமல் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்காங்க நைட் செல்ஃபிக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு கேமரா இருக்கேன். ஸோ இந்த 44 மெகா பிக்சல் செல்ஃபியை வச்சுட்டு நீங்கள் டே ஆகட்டும் நைட் ஆகட்டும் ரெண்டு டைம்ஸ்லையுமே நல்ல கிறிஸ்பான ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பேக் கேமராஸுங்க. ஆஸ் மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராஸ் உண்மையான சூப்பராக இருக்கும். V20 நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல அப்டேட்டான கேமராஸுங்க. ஃபர்ஸ்ட் மெயின் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சலுக்கான OIS சென்சர். ஸோ தட் நீங்கள் வீடியோஸ் ஆகட்டும் ஃபோட்டோஸ் ஆகட்டும் ஷேக் எல்லாம் எடுக்கணும்னு டோட்டல் ஆஃப் 3 கேமரா செட்டப் வந்து 1 வருஷம் மாதிரி அந்த பாக்ஸ் கேமரா செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைமரி சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சல் அண்ட் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் அண்ட் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையான ஒரு சூப்பரான கேமராஸுங்க. அதுக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு LED ஃப்ளாஷ் வந்து இருக்குது, உண்மையாலுமே பிரைட்டாக இருக்கும். ஸோ இதில் OIS யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கலர் சென்ஸ் எப்போ போல் சொல்கிற மாதிரியே உண்மையாலுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஃபோட்டோ சாம்பிள் செல்ஃபி ப்ளஸ் பேக் ரியர் கேமராவுடைய ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ நான் வந்து எடுத்து பார்க்குறேன். அண்ட் இது வந்துட்டு எந்த விதமான லைட்டிங் மாட்ஸ் இல்லாமல் ஸ்பாட் லைட்டாக இருக்கணும் ஆரா ஸ்க்ரீன் லைட் எதுவுமே ஆன் பண்ணாமல் நார்மலாக செல்ஃபி வந்து எடுக்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு பேக் கேமராவோட சாம்பிள் வந்து ஒன்று காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம்னா ஸோ இதோட திக்னஸ்ன்னு பார்க்கல ஜஸ்ட் 7.29 mm திக்னஸ் தாங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கல ஜஸ்ட் 6.44 inches தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளேங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட சார் வேல்யூன்னு பார்க்கல ஜஸ்ட் 1.08 watt per kg ஃபார் ஹெட்டுக்கும் பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.87 watt per kg தான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் லிபிட்ஸ்க்கு ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கல இதில் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் சார்ஜ் 30 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோடைய பேட்டரி அண்ட் இன்டர்னல் ஸ்பெக்ஸ் பார்த்து பார்க்கல இதில் உங்களுக்கு வந்துட்டு 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சார்ஜ் 2.2 சப்போர்ட் கூட இருக்குது, ப்ளஸ் பாக்ஸ்லேயும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து இருக்குது, 2.4 GHz ஆன் கிளாக் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ஆஃப் ரேம் அண்ட் 1 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு OS அப்படின்னு வந்து பார்க்கல ஆண்ட்ராய்டு 11 அண்ட் FunTouch OS 11 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் இதோடைய ஒரு சில ஹைலைட்ஸ் தாங்க வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்ம சுப்ரீம் மொபைல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அடுத்த வீடியோ உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். பை. Supreme Mobiles, the multi-brand mobile store.